ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் க்ரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியானந்தகுமார். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான நைட்டி ரீயூஸ் ஐடியா தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நைட்டியை வந்து வச்சு ஒரு சூப்பரான டோர் மேட் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய நைட்டி வச்சுருந்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து சுலபமாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அழகாக ஒரு டோர் மேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மழை காலத்துலலாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து நம்ம மெதியடி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் போட்டு வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக நிறைய பேர் வீட்டில் வந்து அப்படியே மடித்து போட்டுருவீங்க நைட்டியை, பட் இந்த மாதிரி தச்சு போட்டிங்கன்னா வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நைட்டி எடுத்துக்கோங்க, பழைய நைட்டி. முக்கால்வாசி நைட்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஷோல்டரில் தான் கிழிஞ்சிருக்கும். ஸோ அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எந்த போர்ஷனை கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த ஜிப் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வந்து கிளாத் கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி மடிக்கிறது அப்படின்னு காட்டுறேன். ஜஸ்ட் ஈஸியாக நம்ம மடிச்சிடலாம். அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் வந்து சரிசமமாக இருக்க மாதிரி வந்து மடிச்சிருங்க இந்த மாதிரி. ஏன்னா நம்ம இந்த மாதிரி மடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஈவனாக மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாக மடிச்சிடலாம். நம்ம கட் பண்ண அந்த மேல் போர்ஷனை உள்பக்கமாக வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இருக்க போர்ஷனை இந்த மாதிரி மடிச்சிருங்க. ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மேட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அழகாக தைக்க வேண்டியது தான். நான் மறுபடியும் இன்னொரு தடவை இதை எப்படி மடிக்கிறது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடையும் வந்து ஈவனாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, ரைட் சைடையும் லெஃப்ட் சைட்லேயும். ஏன்னா நைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பர்லா கட் மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே வந்து அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் வந்து தைச்சிங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இப்படி கூட நம்ம மடிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் இப்படி வந்து ஈக்குவலாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மேட் மாதிரி கிடைக்கும், நீங்கள் வந்து பாத்ரூம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இப்படி தைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மல்டி பர்பஸ் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாத்திரம் கழுவிட்டு கீழே வந்து இந்த ஸ்டாண்டை கீழே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இதில் வடிஞ்சிடும், அப்படியே நீங்கள் பிழிஞ்சு காய வச்சிடலாம். அது இந்த மழை டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிச்சிட்டேன். இப்போ மடித்ததை வந்து நம்ம பெல் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதன் மேலே வந்து நம்ம தையல் போட போகிறோம். ஸோ இந்த துணி வந்து ரெண்டாக மடிச்சிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் போது நகராமல் இருக்கிறதுக்கு குண்டு ஊசி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் பாருங்கள். தேவையான இடத்துல நான் வந்து பெல் பின்ஸ் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசான்டல் ஸ்டிச்சஸ் மாதிரி நம்ம தச்சிடலாம். ஃபஸ்ட்டு சென்டராக வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம துணி வந்து தைச்சதுக்கப்புறம் வந்து சுருக்கம்லாம் விழாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து தச்சிருங்க. ஸோ தைக்கும் போது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து குண்டு ஊசி வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தச்சிட்டே வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைனில் வந்து தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பார்டர் மாதிரி 4 பக்கமும் தைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் வந்து தைச்சிட்டதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா வந்து ஒரு ஃபினிஷ்டு அவுட்கம்மாக வரும். நம்ம வந்து பார்டர் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 4 பக்கமும் நம்ம தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மல்டி பர்பஸ் மேட்டு, அதுவும் வந்து ஒரு பழைய நைட்டி வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கால் மெதடியாக யூஸ் பண்ணிக்கலாம், டோர் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்திரம் கழுவுற ஸ்டாண்டு கீழே வச்சுட்டு ஒரு டிஷ் வாஷிங் மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர் காலத்தில் வந்து கீழே போட்டு உட்காந்து படிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நல்லா ஈரமும் இழுக்கும். ஸோ நைட்டி வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல காட்டன் கிளாத்தாக இருக்கனால வந்து ஈரம் நல்லா இழுக்கும். ஸோ நல்லாவே உழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நார்மலாக நைட்டி இப்படி மடித்து போடுறது பதில் இந்த மாதிரி தச்சு போட்டிங்கன்னா
இருந்தால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் மேட் நம்ம கடையில் வாங்கணுமா எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு நைட்டி வச்சு ரெண்டு மேட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மழை காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீயூஸ் ஐடியா. அதுவும் ஒரு பழைய நைட்டி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நைட்டி ரீயூஸ் ஐடியாவை. ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த கிளாத்து. இதை வந்து நம்ம வந்து மேட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை வந்து ஒன்று வந்து டோர் மேட்டாகவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர் ஸ்டாண்டு கீழே வைக்கக்கூடிய ஒரு மேட்டாகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.